அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரேபே மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறதுன்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரேபேவில் என்னென்ன நம்ம பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம், ஓகேங்களா? ரேபே வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ரேபே ஏஜென்ட் கொடுத்தோன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் அப்டேட் கொடுத்தோன்னே ரெண்டாவது நீங்கள் ஆர்எம்என்ன்றது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஓடிபி வந்துக்கும் கம்பெனி சைட்லேருந்து. அந்த ஓடிபியில் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உள்ளே போகும்போது ஒரு ஓடிபி கேட்கும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பின் நம்பர் வந்து 6 நம்பரில் ரிஜிஸ்டர் என்டர் பண்ணணும். நீங்கள் அந்த 6 நம்பர்ன்றது 2 times நீங்கள் கொடுத்ததுனால ஆப் வந்து ஹோம் பேஜ் வந்து இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதில் என்னென்ன சர்வீஸ் நம்ம பண்ணலான்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ரேப்பே வேலட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து 75,000 வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். வேலட் டு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் ரேப்பேலேருந்து பிசி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பேங்க்குக்கு வந்து எல்லா பேங்க்குக்குமே பிசி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக பணம் அனுப்பலாம். ரிஜிஸ்டர் பண்ணி இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, கரூர் வைஸ்ய பேங்க்கு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு, இந்துஸ்தான் பேங்க், ஈக்குவடஸ் பேங்க்கு, கனரா பேங்க்கு, எல்லா பேங்க்குக்கும் பிசி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணலாம். ரெண்டாவது நேபாளுக்கு வந்து நேபாளுடைய பேங்க் இருக்குல்ல அதுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரெண்டாவது ஏபிஎஸ், ஏபிஎஸ் 3ன்றது என்னென்னா ஆதார் வச்சு பணம் எடுக்கிற சர்வீஸ் வந்து ஏபிஎஸ்ன்னு, உங்கள் ஆதார் எனபிள் பேமெண்ட் சிஸ்டம், ஓகேங்களா? ஆதார் வச்சு எல்லாருமே ஆதார் வச்சு ஆதார் லிங்க் பண்ணாங்கன்னா நம்ம பேமெண்ட்டு எடுத்து கொடுக்கலாம். அந்த சர்வீஸ் தான் ஏபிஎஸ். மைக்ரோ ஏடிஎம்ன்றதுனால் சின்ன மிஷின் மாதிரி இருக்கும், ஸ்வைப் மிஷின். இப்போ ஏடிஎம்லாம் நம்ம ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்களே அது மாதிரி இல்லாத, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மைக்ரோ ஏடிஎம் சர்வீஸ் கொடுத்துக்கிறாங்க. அந்த சர்வீஸ் மூலிமா நம்ம பேமெண்ட்டு நம்ம எடுத்துடலாம். மைக்ரோ ஏடிஎம், மைக்ரோ ஏடிஎம்னா நம்முடைய டெபிட் கார்டை வந்து அதில் என்டர் பண்ணி பேமெண்ட் எடுத்துடலாம். அந்த சர்வீஸ் இது வந்து ஸ்வைப் மிஷின், அந்த சர்வீஸும் நம்மக்கிட்ட இருக்குது. நாலாவது மொபைல் ரீசார்ஜ், எல்லா நெட்ஒர்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். டிடிஹெச் ரீசார்ஜ் நம்ம பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி அது சக்ஸஸ்ஸா சக்ஸஸ் இல்லைன்றது நம்ம பார்த்துக்கலாம். டேக்ஸ் பேமெண்ட்டு, பில் பேமெண்ட்டில் வந்து இபி பில்லு அப்புறம் உங்களுடைய பாஸ்டேக்கு அது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டாவது கேஷ் கலெக்ஷனில் லோன் சம்மந்தப்பட்டது வந்து பாருங்கள், லோன் வந்து என்ன லோன், பஜாஜ் லோனு அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதோடைய ஐடியா கொடுத்துங்கலாம். ஒரு 25 பேங்க்குக்கு நம்ம லோன் பேமெண்ட்டு நம்ம கட்டலாம். இதில் சர்வீஸ் இருக்குது, இதோட அப்டேட்டு, ஓகேங்களா? பெண்டிங் ரீஃபண்டு, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த ஆப் மூலிமா நம்ம பண்ணிக்கலாம். உங்களுடைய சர்வீஸ் வந்து எல்லாமே இதில் அப்டேட் ஆயிடும். நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்குறது பார்த்தீங்களா, இந்த ஏஜென்ட் லெஜர்னு இருக்குது பாருங்கள். அந்த ஏஜென்ட் லெஜரில் டெய்லி உங்களுடைய மார்ஜின் என்ன, யார் யாருக்கு பண்ணுறீங்க பாருங்கள். காலைல 6,685 rupees இருக்குது. 1 rupee நோட்டிஃபிகேஷன் பிடிச்சிட்டாங்க. அந்த ஏபிஎஸ் சார்ஜஸ்ஸு உங்களுக்கு ஏபிஎஸ்ன்றது ஆதார் வச்சு பணம் எடுக்கிறது, ரீசார்ஜ் உடைய மார்ஜினு, லோட் கிரீட் லோட்னா லோட் பண்ணுற அமௌண்ட், டெபாசிட் பண்ணி லோட் வர அமௌண்ட்டு, நெட்ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர்னால் டிஸ்ட்ரிபியூட்டர் டு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ரீட்லர் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே இதில் வழியாக நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.